ஆ போதும் போதும், பிரச்சனை சொல்லிட்டீங்களே, பார்த்து நானே பார்த்துக்கிறேன். ஜெமினி ஜெமினி வரா. ஏய் வா வா மூளைக்காரா, நீங்கள் போங்க, தலைவர் கேட்டேன்னு சொல்லு. சொல்லிடுறேன் சார். என் கூட வந்து நீ சேர்ந்துருவன்ற நம்பிக்கையில் தானே இந்த பரந்துலகத்தில் இந்த குழந்தை மறுபடியும் கால் வச்சுது. கூப்பிடாமல் வர வேண்டியவன், கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு ரெண்டு பேரை பஞ்சர் பண்ணி அமைச்சிருக்கே, நியாயமா? ம், பரவாயில்ல, இப்பயாவது வந்து சேர்ந்தே. உன்கிட்ட சேரத்துக்காக வரல, அதை சொல்லிட்டு போதான் வந்தேன். திரும்பவும் கலாக்கிற பாத்தியா? சொல்லிட்டு போக முடியாது ஜெமினி. உனக்கு பயந்தோ பணிஞ்சோ நான் இங்கே வரல, எதுக்கும் துணிஞ்சு தான் வந்திருக்கேன். ஏமா எப்படி இருப்பான்னு பார்க்கணும்னா அவன் பசங்கக்கிட்ட வர சொல்லு. யமலோகத்திலே வாழ்றவங்க நாங்கள், எங்களுக்கே யமனா நீ? எழும மாடுக்கு யமன் தான்டா பாஸ். நீ மூலக்காரன்டா. சரி முடிவா என்ன சொல்ற? இங்கே பார், நானும் ஒரு காலத்தில் ஒன்றை விட பெரிய தாதா அந்த சிட்டியை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ இல்லை, என் வழியை மாற்றிக்கிட்டேன். நல்லவன் ஆயிட்டியா? ஏ நல்லவங்கிறது உனக்கு எனக்கு பெரிய வார்த்தைடா. மனுஷனாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பார், நான் என் வழியில் போயிட்டுருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அது உனக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை. நீங்கெல்லாம் புண்ணியம் தேடி காசிக்கு போனா இந்த உலகத்திலே பெரிய ஆளுங்கப்பா. நான் உன் வழிக்கு இனிமே வராமல் இருக்க ஒரு கண்டிஷன். அண்ணே அது என்ன கண்டிஷன் அண்ணே? வெரி குட். உன் பேச்சை கேட்டு வெளியே வந்த ஏமால 1000 போலீஸ் கண்ணு, அங்கே இங்கே நகர முடியாமல் அந்த டிஜிபி சொல்லி சொல்லி யானை அடிக்கிறான். நீ டிஜிபிக்கு செல்ல புள்ள, எனக்கு கோஸ்டல் ஏரியாவில் பெரிய திருட்டு சரக்கு இருக்கிற டீல் இருக்கு. அதான் பவுடர் பிஸ்னஸ், இன்டர்நேஷ்னல் லெவல். இந்த ஒரு முறை கைமாத்தி கொடுத்தனா அப்புறம் ரெகுலராக கான்டாக்ட் கிடைக்கும், கோடியில் பொருளுவே. அந்த சரக்கை நீ இறக்கி கொடுத்தனா இனிமே உன் வாழ்க்கையில் குறுக்க வரமாட்டேன். என்ன சொல்கிற? கேழவா போலாம், எனக்கு செய்ய பிடிக்கல. யாராவா ஆள் அனுப்ப தெரியுது, சரக்கு நாக்கா இறக்க தெரியுது, ரோந்துக்கு சிக்காமல் போட்டு சேஃபாக கொண்டு வர தெரியுது, வாழ தெரியலையே. எனக்கு ஒன்ன மாதிரி எப்படி வேணாலும் வாழ தெரியாது. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, போயிடலாம் வா. டேய் சக்தி, என்னமோ ஒரு செலவுன்னு சொல்லுவாங்களே, என்ன செலவை? மூளைச்செலவை. என்ன மூளை செலவை செய்யாத போடா, மூளை இருந்தால் தான் நான் செலவு செய்ய முடியும். ஒன்னையும் கெடுத்து என்னையும் கெடுத்து திருந்தி தொலையண்டா. எனக்கு இது விட்டா வேற வேலை தெரியாதற மூலக்காரா. இப்போ இறக்குற சரக்கோட மதிப்பு தெரியுமா? 2 கோடி. யாரும் அசையாதீங்க, சுட்டுடுவோம். ஹேண்ட்ஸ் அப். டேய் ஓடாதே டேய். ஆடாச்சே, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் வெளியே வருவேன். பரவாயில்ல தேஜா, அத்தனை வருஷமாக தான் நான் நிம்மதியாக இருக்கேன். நீ வாழ்க்கை முழுக்க நிம்மதியாக இருக்கலாம் ஜெமினி. தேஜா, சொசைட்டிக்குள்ளே நீ திரும்ப நுழைய பாஸ்போர்ட் கொடுத்தேன், பயன்படுத்திக்க தெரியாமல் பாழாக்கிட்டேன்.